வரி உயர்வுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து வரி உயர்வுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவை தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் தமிழக அரசு சொத்து வரியை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது. குறிப்பாக சென்னை கோவை மாநகராட்சியில் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதை தொடர்ந்து அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய சொத்து வரியை உயர்த்தது தொடர்பாக தமிழக அரசு வந்து கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஒரு அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த மே 30ஆம் தேதி சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்தியது தொடர்பான தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. இந்த அரசாணையையும் மாநகராட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் வந்து நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் முன்னாடி விசாரணை நடைபெற்றது. அப்போது வந்து மனுதாரர்கள் தரப்புல வந்து சொத்து வரி உயர்வு தொடர்பாக மாநகராட்சி தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அரசு தீர்மானிக்க முடியாது என வாதிடப்பட்டது. மேலும் வந்து மத்திய நிதிக்குழு அறிக்கையின் அடிப்படையில அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொத்து வரி கணக்கிட முறையை நடைமுறை முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்புல சென்னையில 1998ஆம் ஆண்டுக்கு பின் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் வரியை உயர்த்துவதற்கான அவசியம் குறித்தும் ஆவண ஆதாரங்களுடன் வந்து விளக்கமாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வந்து மொத்த விலை குறியீடு, பணவீக்கம், சந்தை நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக தெரிவித்த அரசு தரப்புல கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்பட்ட நடைமுறையை கடைபிடித்து தற்போதும் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக கூறி அது தொடர்பான ஆவணங்களையும் தாக்கல் செய்தது. அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதியையும் அரசின் செலவினங்களுக்காகவும் வருவாயை திரட்டுவதும் வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சமன்படுத்துவதும் ஒரு மக்கள் நல அரசுக்கு அவசியமானதால் என்பதனால வரி விதிப்பை வெளிப்படைத்தன்மையுடன் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நாட்டினுடைய பொருளாதார நலனுக்காக நிதிக்குழு அளித்த பரிந்துரைப்படி சொத்து வரியை உயர்த்த அரசு முடிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்திருந்த நீதிபதி வந்து சொத்து வரியை உயர்த்தது குறித்த அரசாணை என்பது ஆலோசனையாக இருக்கிறதே தவிர உத்தரவாதமாக இல்லை என தெளிவுபடுத்தினார். இந்த அரசாணையின் அடிப்படையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த சொத்து வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதற்கான காரணங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்ட நீதிபதி அந்த சொத்து வரி உயர்வது தொடர்பான அரசாணையும் மாநகராட்சி தீர்மானங்களும் செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். அதற்கு எதிரான வழக்குகளை எல்லாம் நிராகரித்திருக்கிறார். மேலும் அதே சமயம் சென்னை பொறுத்தவரை சொத்து வரி செலுத்தும் 10 லட்சம் பேரில் 30 பேர் தெரிவித்த ஆட்சேபங்களை முறையாக பரிசீலித்து பதிலளித்திருந்தால் இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காது என கருத்து தெரிவித்திருக்கிற நீதிபதி அந்த ஆட்சேபங்கள் கோரி முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற அதிருப்தியும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.